மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா தீபாவளி செலிப்ரேஷன்ஸ். ஒரு நாள் கங்கம்மா மொபைல்ல யூடியூப் பார்த்துக்கிட்டு தாங்கிட்ட இருந்த ரசாயனங்களை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த மங்கம்மா, என்னடியாச்சு உனக்கு? என்னமோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் மாதிரி ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. அட, அது ஒண்ணும் இல்லத்த. நம்ம மோடி சார் சொன்னார் இல்ல, ஆத்ம நிர்பர்னு, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே கிராக்கர்ஸ் தயாரிச்சு நானே வித்து இந்த தீபாவளிக்கு நிறைய காசு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இத கேட்ட மங்கம்மா, உனக்கு என்னடி போற காலம் வந்துச்சு? எப்ப பார்த்தாலும் பேராசைனால அதிகமா சம்பாதிக்கணும்னு சொல்ற. ஆனா உண்மைய சொல்லுடி, பட்டணத்துக்கு போய் வித்தா உனக்கு அதிகமா காசு கிடைக்கும்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம பெருசா ஆத்ம நிர்பர்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற. எப்ப பார்த்தாலும் தெரியாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிறதே வேலையா போச்சுல உனக்கு. அதுக்கு கங்கம்மா அவ தயாரிச்ச ஒரு மிளகாட்ட பாசை எடுத்து அத மங்கம்மா கிட்ட காமிச்சுக்கிட்டே, அது இல்ல அத்த, நார்மலா பொட்டாசியம் நம்ம தோட்டத்துல இருக்கு, அமோனியம் இங்கேயே இருக்கு, பாஸ்பரஸும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப காமன் அத்த, இப்ப சொல்லுங்க என்ன பண்ணலான்னு அப்படின்னு ஹீரோ சொல்ற எலிவேஷன் மாதிரி சினிமா டைலாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இத கேட்ட மங்கம்மா, உன்ன போய் கேட்ட பாரு, என்ன சொல்லணும், என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்டி, நீ மாற மாட்டடி, என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கங்கம்மா மட்டும் அங்கேயே உட்காந்து அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு கங்கம்மா மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிறா, காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் கொஞ்சம் தான் ஆச்சு, இப்படி மட்டும் போச்சுன்னா நான் எப்படி இதை விற்கிறது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, சக்கரை சுஜாதா, அவகிட்ட போய், அடியே சுஜி, எனக்கு கிராக்கர்ஸ் தயார் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி, உனக்கு 1 கிலோ சக்கரை தரேன்டி. உடனே கங்கம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கிராக்கர்ஸ் தயார் பண்றாங்க. இத பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுஜாதாக்கு ஒரு டவுட் வருது. அடே கங்கா, முதல்ல இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்குமாடி, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. என்னடி, உனக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு? அட, அது அப்படி இல்லடி, நம்ம இஷ்டத்துக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்கிட்ட சொன்னா நீ என்னமோ யூடியூப் வீடியோவை காமிப்ப, இல்லன்னா பெரிய ஹீரோ வாட்டம் பஞ்ச் டயலாக் எல்லாம் அடிப்ப. எதுக்கும் நல்லதுடி ஒரே ஒரு கிராக்கரை, எதுக்கும் நல்லது ஒரு கிராக்கரை வெடிச்சுதான் பாப்போமே. அடியே, பைக்கு எங்கேயும் பிடிச்சிருக்காடி உனக்கு? அடியே, கங்கான்னா என்ன நினைச்ச? கங்கான்னா பேர் இல்லடி, இட்ஸ் பிராண்ட் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா ஒரு கிராக்கரை பத்த வச்சா. அது பத்தவே பத்தல. இத பார்த்த சுஜாதா இப்படி சொல்றா, அடியே கங்கா, என்னடி அதுன்னு இதுன்னு கடைசியில என்னடி ஆச்சு, உன் பட்டாசு புஸ்ன்னு போயிடுச்சுடி அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்றா. அதுக்கு கங்கம்மா கவரிங் பண்ணிக்கிட்டே இப்படி சொல்றா, அட, அதுல கெமிக்கல் கம்மியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப பாரு, இந்த சங்க சக்கரத்தை சுத்த வைக்கிறேன், சும்மா எப்படி கிருகிருன்னு சுத்துது பாரு அப்படின்னு தான் கிட்ட இந்த சங்க சக்கரத்தை கொளுத்தி போட்டா. அந்த சங்க சக்கரம் நல்லா பத்திட்டு கிருகிருகிருன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்த ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த சங்க சக்கரம் கீழே சுத்துறதோட நிறுத்தல, சுத்திக்கிட்டே இருக்கு. சுத்தி 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 காத்துல மேல பறந்து போய் வீடு மொத்த சுத்திக்கிட்டு இருக்கு. அட, என்னடி இது, காத்துல எப்படி சுத்துது? ஐயோ, கெமிக்கல் ஜாஸ்தி அடிச்சுன்னு நினைக்கிறேன்டி சுஜா. இந்த சங்க சக்கரம் சுத்தி சுத்தி மீதி இருக்கிற கிராக்கர்ஸ் மேல விழுது. அது மூலமா எல்லா கிராக்கர்ஸும் பட்டுக்குது. அந்த எல்லா கிராக்கர்ஸும் ஒன்னொன்னா பட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கங்கம்மாவோட சுஜாதா நடுவுல மாட்டிக்கிறாங்க. அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் உடையறதுனால இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியும் பெரிய நெருப்பு புகையே உருவாகுது. இது மூலமா ரெண்டு பேருமே பயந்து போய் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, எப்ப பார்த்தாலும் என்ன இப்படிதான் மாட்டி மாட்டி விடுறா, என்ன யாராவது காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, எப்பவுமே
எனக்கு தெரியாத விஷயத்துல நான் மூக்கு நுழைக்க மாட்டேன். இப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உங்களை முன்னாடி வச்சுட்டு தான் பண்ணுவேன். பசங்களா, நீங்களும் கிராக்கர்ஸ் எல்லாம் உங்க அம்மா அப்பா முன்னாடி மட்டும்தான் வெடிக்கணும். பெரியவங்களை யாராவது கூட வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றா. சரி சரி, அது போகட்டும். உனக்கு எப்பயாவது புத்தி வந்ததே, நாளைக்கு தீபாவளி, நாம நல்லபடியா விளக்கெல்லாம் ஏத்தி பலகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம். அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து தீபாவளிய ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இது பாருங்க பசங்களா, உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா பட்டாசு வெடிக்கும் போது காட்டன் உடைகளை மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? எங்க கங்கம்மா மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க. மங்கம்மா வர்சஸ் கங்கம்மா தீபாவளி. ஒரு நாள் காலையில மங்கம்மா தூங்கி எந்திரிச்சு வாசல பெருக்கலான்னு கையில தொடப்பு கட்டையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஆனா அதுக்குள்ளமே வாசல் எல்லாம் கூட்டி வச்சு கோலம் வேற போட்டு இருந்துச்சு. அத பார்த்த மங்கம்மா ஆச்சரியமா, ஆ என்னது இது புதுசா, யாரு போட்டாங்க இந்த கோலத்தை, உள்ள போய் பாப்போமா நினைச்சுக்கிட்டு ஆச்சரியமா பின்னாடி திரும்பி சமையல் அறைக்குள்ள போனாங்க. சமையல் அறைக்குள்ள சாமான எல்லாம் கழுவிருக்கு. அத பார்த்து மறுபடியும், என்னது சாமானும் கழுவி வச்சிருக்கு, அடேங்கப்பா இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க யாரு இருக்காங்க சொல்லிக்கிட்டே ஹாலுக்கு வந்தாங்க. அப்போதான் கங்கம்மா வெளியில இருந்து பால் கிண்ணத்தை புடிச்சுக்கிட்டு உள்ள வந்துகிட்டே ஹால்ல உட்கார்ந்து இருந்த மாமியார பார்த்து, அத்தை நீங்க எப்ப எந்திரிச்சீங்க, இருங்க உடனே உங்களுக்கு சுடு சுட காஃபி எடுத்துட்டு வரேன் சொல்லிக்கிட்டே உள்ள போனா. மருமக வாயில இருந்து எப்பவுமே கேட்காத வார்த்தைய கேட்டு மங்கம்மா ஷாக்கு. அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போன கங்கம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து, அத்தை காஃபி சொல்லி காஃபி கப்ப குடுத்துட்டு இருந்தா. மங்கம்மா கப்ப வாங்கிக்காம அப்படியே பாத்துட்டு இருந்தாங்க. அத பார்த்த கங்கம்மா, என்ன சத்த அப்படி பாத்துட்டு இருக்கீங்க, அத்தை உங்களதான் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு முழிச்சுக்கிட்ட மங்கம்மா, இது கனவா நெஜமா, அடியே இது நீதானா, இல்ல உன்ன மாதிரி வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. அந்த வார்த்தைக்கு கங்கம்மா, அத்தை இது கனவு இல்ல, நான் தான், என்ன மாதிரி வேற யாரும் இல்ல, இது நெஜம்தான், நானு உங்களோட மருமக கங்கா. எப்பவுமே இல்லாதது வீட்டு வேலை எல்லாம் பாக்குற, இப்படி காஃபி எல்லாம் போட்டு தர, உன்கிட்ட இவ்ளோ மாற்றம் எங்கிருந்து வந்துச்சு, எப்ப வந்தா என்ன அத்தை, நான் தான் மாறிட்டேன்ல, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த காஃபிய குடிங்க, நான் உங்களுக்காக டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு மாமியார் கையில காஃபி கப்ப வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டான். மங்கம்மா ஆச்சரியமா அந்த காஃபி கப்ப எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டு, இவ உண்மையிலேயே மாறிட்டாளா இல்ல நாடகம் ஆடுறாளா நினைச்சிட்டு இருந்தாங்க. கங்கம்மா வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தா. மங்கம்மாவுக்கு மருமக அப்படி வேலை செய்யறது இன்னமும் ஆச்சரியமாவே இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சுக்க அவங்களோட மகனுக்கு கால் பண்ணி, ஹலோ கண்ணா, சொல்லுமா, உன் பொண்டாட்டி என்னடா என்னைக்குமே இல்லாதது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா, காஃபி போட்டுட்டு இருக்கா, சமையல் செஞ்சிட்டு இருக்கா, என்னாச்சுடா அவளுக்கு, ஏதாச்சும் சொன்னியா? நான் என்னமா சொல்ல போறேன், தீபாவளி பண்டிகை வருது, பண்டிகைக்கு ஷாப்பிங் பண்ணனும், சேலையும் நகையும் வாங்கணும்னு சொன்னா, நான் அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொன்னேமா, அவ்வளவுதான். ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா வேலையெல்லாம் செய்யாம மூலையில எல்லாம் உட்கார்ந்துருப்பா, ஏன்டா இப்படி எல்லாம் செய்யறா, சரி நீ வேலைய பாரு, நான் இவ்வளவு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க. அதே நேரத்துல கங்கம்மா வந்து, அத்தை டிஃபன் ரெடி, சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறேன் விடு, நாளை கழிச்சு தீபாவளி தானே, ஆமா அத்தை, காசு தர ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே இருந்து சுப்பையா என்கிறவர் வந்து, அம்மோய் வீட்டுல யாராவது இருக்கீங்களா, யாருப்பா, ஆமா நான் இந்த துணி கடையில இருந்து வந்திருக்கேன், உங்க பில்லு 30,000 ரூபா, காசை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அத கேட்டதுமே மங்கம்மா ஷாக்கு, துணியா நாங்க எப்ப வாங்கணும், உங்க மருமக உங்க கிட்ட காசு வாங்கிக்க சொல்லி கடையில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. மங்கம்மா ஷாக்கு, மருமக பக்கமா பார்த்தாங்க. கங்கம்மா சைலண்டா தலை குனிஞ்சு நின்னா.
அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து ஆ மேடம் உங்ககிட்ட என்னப்பா வாங்கினா ஒரு தங்க வளையலும் ஒரு டைமண்ட் நெக்லஸும் வாங்கிக்கிட்டாங்க மேடம் சொன்னதுமே மங்கம்மா மறுபடியும் ஷாக்கு கங்கம்மா மெதுவா சிரிச்சுக்கிட்டே தலை குனிஞ்சா தம்பி நானே உங்க ஷாப்புக்கு வரேன் நீங்க போங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அங்க இருந்து அனுப்பிட்டு மருமக கிட்ட வந்து காலையிலேயே வீட்டு முன்னாடி கோலத்தை பார்க்கும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு எனக்கு ஏதோ பெரிய கோலம் நடக்க போகுதுன்னு லட்ச லட்சமா ஷாப்பிங் பண்ணிட்டு லட்சணமா இருக்கணும்னு வீட்டு வேலை பண்றியா அது வந்து அத்தை தீபாவளி பண்டிகைலன்னு தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வீட்டுக்கு வெளியில வெடிப்பாங்க வீட்டுல இருக்கிற காசு பெட்டியில இல்ல இருந்தாலும் அது வாங்குறது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி வாங்க வேண்டியதுதானே சொன்னா நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களோன்னு ஏன் இப்ப சொல்ல மாட்டேனா கிளம்பு வாங்கிட்டு வந்ததெல்லாம் திருப்பி கொடுப்ப அந்த வார்த்தை கேட்டதுமே கங்கம்மா மிரண்டு போயிட்டா மாமியாரோட சேர்ந்து எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனசுல வேதனை பட்டுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பும் போது மங்கம்மா நில்லு எங்க வேற எங்க அத்த வீட்டுக்கு போகலாம் விடு முதல்ல இந்த ஷாப்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோ வாங்கிக்கலாம் வேண்டான்னு சொல்லி இப்பதான் அத்த திருப்பி கொடுத்துட்டோம் அப்படி திருடி மாதிரி வாங்குறதெல்லாம் உனக்கு எதுக்குடி அத்தை இது எனக்கு வேணும்னு சொன்னா நான் வாங்கி தர மாட்டேனா என்ன உனக்கு எது வேணும்னாலும் அது என் கண் முன்னாடியே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அத கேட்ட கங்கம்மா ஃபுல் ஹாப்பி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டா அப்படி கங்கம்மா தீபாவளிக்காக சேலை நகை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா பண்டிகை நாள் எப்பவுமே இல்லாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கா தீபாவளி சந்தர்ப்பமா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வகை வகையான ஸ்வீட்ஸ் செஞ்சாங்க லக்ஷ்மி பூஜையும் பண்ணாங்க நைட் ஆனதுமே வீட்ல எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிச்சு ரொம்ப சந்தோஷமா தீபாவளி கொண்டாடினாங்க மருமகளை பார்த்த மங்கம்மா ரொம்ப சந்தோஷமா தன் மகன்கிட்ட போய் இத்தனை வருஷத்துல எப்பவுமே நான் இவளை இப்படி பாக்கலடா இன்னைக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கா சொன்னதுமே அவங்களோட பையன் மங்கம்மா பக்கமா பாத்துக்கிட்டே அம்மா அவ அப்படி பண்றனா அதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பெரிய பிளான் வச்சிருப்பாமா எதுக்கா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாவே இருப்போமா இல்லடா அவ மாறிட்டா போல இருக்கு ஏமா அந்த கடலும் வானமும் சேர்ந்துச்சுன்னு சொன்னா கூட நம்புவமா உன் மருமக மாறிட்டான்னு மட்டும் சொன்ன கண்டிப்பா நம்பவே மாட்டேன் அவளை பத்தி எதுக்குமா பேச்சு கொஞ்சம் பண்டிகைக்கான ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வாயம்மா இன்னு சொன்னாரு மங்கம்மா சரின்னு ஸ்வீட்ஸும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அப்படி முதல் தடவையா வீட்ல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தீபாவளி கொண்டாடினாங்க பேராச மருமகள் மேஜிக்கல் கிராக்கர்ஸ் ஒரு ஊர்ல ஜமுனா ஜான்சி என்கிற மாமியார் மருமகளும் இருந்தாங்க ஜான்சிக்கு சகஜமாவே ஆசை அதிகம் எல்லாம் அவளுக்கு தான் வேணும்னு அவளோட பெருமை எல்லாருக்குமே தெரியணும்னு எல்லாரும் அவளை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருப்பா ஜான்சியோட மாமியார் ஜமுனா ரொம்ப நல்லவங்க ஊர்ல எல்லாருக்குமே அவங்கனா மரியாதை அந்த ஊருக்கே பெரிய மனுஷன் மாதிரி இருந்தாங்க ஜான்சி என்ன பண்ணாலும் அவங்க மாமியாருக்கு தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தா அப்படி நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் காலையில ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஜமுனா வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க ஜமுனா வீட்ல இருந்து வெளியே வந்து என்னாச்சு ஊர்ல பெரிய மனுஷங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க கேட்டதுமே அந்த கும்பல்ல இருக்கிற ஜானகி என்கிறவங்க அம்மா தீபாவளி பண்டிகை வருதுல்ல எப்பயும் போலவே ஊரு கோயில்ல பண்டிகையை நடத்தலான்னு இருக்குமா பண்ணுங்க போன தடவையை விட இந்த தடவை ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருக்கணும் கோவில் முழுக்க தீபங்கள் இருக்கணும் கோவில்லயே ஊர் எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க எல்லா வகையான ஸ்வீட்ஸ் செஞ்சு வைங்க தீபாவளி பண்டிகைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இன்னு சொன்னாங்க ஜானகி சரின்னு அங்கிருந்து போயிட்டாங்க ஜமுனாவோட வார்த்தை எல்லாத்தையும் கேட்ட ஜான்சி எங்க அத்தை உண்மையிலே ஊர்லயே பவர்ஃபுல் இருந்தாலும் இவங்களுக்கு இவ்வளவு காசு எங்க இருந்து வருது அந்த காசு தான் நம்மளே கொடுத்து அந்த பேரெல்லாம் நம்மளே அடிச்சிட்டா ஊர் மக்கள் எல்லாம் நம்மள பெருமையா பேசுவாங்கல்ல ஆனாலும் அவ்வளவு காசு நம்ம கிட்ட எங்க இருக்கு வேற என்ன பண்றது சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அப்பதான் ஜமுனா வந்து ஜான்சி என்னடி யோசிக்கிற ஒண்ணுல பண்டிகை வருதுல என்னென்ன ஸ்வீட் பண்ணணும் பட்டாசு எல்லாம் என்ன வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க என்ன முடிவு பண்ண
அத்தை, நான் ஊர்ல ஏழை குழந்தைங்களுக்கு கிராக்கர்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் அத்தை. பண்டிகை ஆனதுனால நீ செலவழிக்க கேக்குறேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஏழை குழந்தைங்களுக்காக கிராக்கர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சல்ல, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மா வீட்லயும் இப்படிதான் கொடுத்துட்டு இருந்தியா? கேட்டதுமே ஜான்சி ஷாக்கு. மெதுவா சிரிச்சுக்கிட்டு, ஆமா அத்தை, சின்ன வயசுல இருந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு பண்டிகைக்கு ஏதோ ஒன்னு கொடுப்பேன். ஆனா இந்த முறை எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்போதைக்கே ஊர் மக்களுக்காக ரொம்ப ஆர்ப்பாட்டமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. போக கிராக்கர்ஸ்க்காகவும்னு சொன்னா, நம்ம யோசனை நல்லதா இருந்தா நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. உனக்கு அந்த கிராக்கர்ஸ் நான் தரேன், ஊர்ல எல்லாருக்குமே குடு. அந்த வார்த்தையை கேட்ட ஜான்சி ஷாக்கு. அத்தனை பேருக்கு எப்படி அத்தை குடுப்பீங்க? நீயே பாப்பல்ல, இருங்க சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க ரூமுக்குள்ள போனாங்க. போய் ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. மாமியார் கையில இருக்கிற பாக்ஸ பார்த்து, ஊர்ல நூறு கணக்கால இருப்பாங்க, இவங்க என்ன குட்டி பாக்ஸ கையில வச்சிட்டு வராங்க, அத்தனை பேருக்கு குடுக்கற அளவுக்கு கிராக்கர்ஸ் இவங்க எப்படி குடுக்க போறாங்க அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜமுனா ஜான்சி கிட்ட வந்து, இந்தா இந்த பெட்டிய வாங்கிக்கோ, இதுல உனக்கு தேவையான அளவுக்கு கிராக்கர்ஸ் இருக்கு. தேவையான அளவுக்கா? என்னத்த, இதுல மிஞ்சி போனா பத்தோ இருபதோ இருக்கும், அது எப்படி அத்த பத்தோ? ஒரு முறை பெட்டிய திறந்து பாரு, எத்தனை இருக்குன்னு உனக்கே தெரியும் சொல்லி கையில பெட்டிய கொடுத்தாங்க. அந்த பெட்டிய வாங்கிக்கிட்டு ஜான்சி ஆச்சரியமா, எத்தனை இருக்கு போது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பெட்டிய ஓபன் பண்ணா. அதுக்குள்ள ஒரே ஒரு கிராக்கர் மட்டும்தான் இருக்கு. அத பார்த்து ஜான்சி ஷாக்கு. அத்த, இதுல பத்து இருபது கூட இல்ல, ஒண்ணுனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணு போதும் உனக்கு தேவையான அளவுக்கு கிராக்கர்ஸ் கொடுக்கும். அது எப்படி? அது எப்படின்னா, அந்த கிராக்கர் மேஜிக்கல் கிராக்கர். அத கையில எடுத்த உடனே அதுல இருந்து நெருப்பு மாதிரி வரும்ல, அப்படி ஒவ்வொரு நெருப்பு துளியில இருந்து ஒவ்வொரு கிராக்கர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஜான்சி ஷாக்கு. அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இதோட தீ ஆறிடல அத்த, அதுக்கப்புறமா எப்படி? அதுவும் சொல்றேன், அது முழுசா ஆறி போனதுக்கு அப்புறமா அதை மறுபடியும் இந்த பாக்ஸுக்குள்ள வச்சிரு, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பாரு, மறுபடியும் ஏதாவதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை ஜான்சிக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டுச்சு. உடனே அதுல இருந்து அந்த கிராக்கரை எடுத்தா. ஜமுனா சொன்ன மாதிரியே அந்த மேஜிக்கல் கிராக்கர் கையில வந்ததுமே அது வெடிச்சுக்கிட்டே அதுல இருந்து வர ஒவ்வொரு நெருப்பு துளியில இருந்து ஒவ்வொரு கிராக்கர் வந்துச்சு. மேஜிக்கல் கிராக்கர் முடியறதுக்குள்ள அங்க நிறைய கிராக்கர்ஸ் வந்துச்சு. அத பார்த்த ஜான்சி, அத்தை இது உண்மையிலே மாயத்த, ரொம்ப நன்றி அத்தை. நீ என்ன உனக்காக யூஸ் பண்றியா என்ன? ஏழைங்களுக்காக தானே யூஸ் பண்ற, ஒன்னும் பரவாயில்ல, எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுமே ஜான்சி கண்ணு முன்னாடியே பிரியாணிய வச்சுட்டு விரதம் இருக்க சொல்றாங்க. நான் என்னமோ 10 ரூபாய கொடுத்துட்டு 100 ரூபாய் அளவுக்கு பெருமை வாங்கிக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த மேஜிக்கல் கிராக்கரை கொடுத்து என்னோட யோசனையே மாத்திட்டீங்க. இப்போ இத வச்சு நான் அலுவலாதுக்கு கிராக்கர்ஸ் பண்ணி ஊர்ல ஷாப்ல எல்லாருக்குமே சப்ளை பண்ண போறேன். அப்ப வரும் பாரு எவ்வளவு காசு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு கொஞ்சம் பொறுத்து, அப்புறமா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு குடுக்கலன்னு தெரிஞ்சா என்ன திட்டாத திட்டு திட்டுவாங்க, எதுக்கு வந்த வம்பு? இப்ப இங்க இருக்கிற கிராக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துறேன், அதுக்கப்புறமா வரத பூரா வித்துடுறேன் நினைச்சுக்கிட்டு அந்த கிராக்கர்ஸ் எல்லாமே பேகுக்குள்ள வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனா. அந்த கிராக்கர்ஸ் எல்லாமே வித்துட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து இலவசமா குடுக்கறதெல்லாம் ஆயிடுச்சு, இனி காசுக்காக பண்ணணும் நினைச்சுக்கிட்டு அந்த பெட்டியில இருக்கிற கிராக்கரை எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டா. இந்த முறையும் கிராக்கர் பூரா வெடிச்சது, ஆனா அதுல இருந்து ஒரு கிராக்கர் கூட வரல. அத பார்த்து ஜான்சி ஷாக்கு. அத்த அத்த, என்னடி என்னாச்சு? இதோட பவர்ஸ் போன மாதிரி இருக்கு அத்த, வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியா, இத எப்படித்தா? இந்த பவர்ஸ வச்சு வந்த கிராக்கர்ஸ விக்கலான்னு நினைச்சியா இன்னும் சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட ஜான்சி ஷாக்கு. அது வந்து அத்த உங்களுக்கு எப்படி தெரியும்? சுயநலத்துக்காக இதை உபயோகப்படுத்தணும்னு பார்த்தா இதோட பவர்ஸ் எதுவுமே வேலை செய்யாது, அதான் இப்படி நடந்திருக்கு.
அதை கேட்ட ஜான்சி மிரண்டு போயிட்டா. இத்தனை நாள என்னோட மருமக ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி ஒரு பேராசை பிடிச்சவளா இருப்பேன்னு நினைச்சு பார்க்கல. சீ, சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. ஜான்சி ஷாக்கு. அடச்ச, அதோட பவர்ஸ் தெரியாம தேவையில்லாம பேராசப்பட்டுட்டேன் நினைச்சுக்கிட்டே கவலைப்பட்டுட்டு இருந்தா. ஜமுனா மட்டும் இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஊர் கோவிலுக்கு போய் ஊர்ல எல்லாரோட சேர்ந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமா தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். என்ன இதுக்கு வெயிட்டிங்? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.